என் அருமை சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள். இந்த தேர்தலை வழக்கம் போல நடந்து கடந்து சென்றுவிடக்கூடாது. விடுதலை பெற்ற 70 ஆண்டு காலத்திற்கு மேலான இந்தியாவை நீண்ட காலமான கட்சிகள் இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான். இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை என்பது எங்களுடைய கோட்பாடு கருத்து. இந்தியாவிற்கென்றே ஒரு கட்சிகள் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து, கோட்பாடு, கொள்கை. அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மக்கள் ஆள்வது, இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆள்வது. அப்போதுதான் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலங்களில் தன்னாட்சி என்கிற முழக்கம் வெற்று முழக்கமாக இல்லாமல் செயலாக்கம் பெறும். எல்லா மொழிவழி தேசிய மக்களின் உரிமையும் பாதுகாக்கப்படும். இந்தியா ஒற்றுமை மிகுந்த ஒரு இறையாண்மை மிக்க நாடாக இருக்கும். இல்லை என்றால் சர்வாதிகாரத்தையும் தாண்டி ஒரு கொடுங்கோன்மை ஆட்சிக்கு அது வித்திடும். இதை மாற்றுவதற்கு எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். புதுவை மாநிலத்திலே இதை ஒரு மாநிலம் என்று சொல்வதற்கூட உரிமை இழந்து நிற்கிறோம். ஒரு யூனியன் பிரதேசமாக இன்றும் வைத்திருக்கிறார்கள். நாம் முன்வைத்த முழக்கம் என்பது மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும் என்பதுதான் நாம் முன்வைத்த முழக்கம். பல ஆண்டுகளாக இந்த நிலத்தை காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது, மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது. ஆனால் இவர்கள் இந்த மாநில உரிமையை போராடி கூட பெற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை உரிமையை கூட நமக்கு பெற்றுத்தரவில்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு தம்பிதங்கள் அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நம்முடைய பெரும்பாவலன் பாரதி அவர்கள் தாய் திரு நாடு தன்னை பெற்ற தாயன்றி கும்புடடி பாப்பா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று பாடிய அந்த பெரும்பாவலன், சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே, செம்மை மறந்தாரடி செய்வதறியாரடி கிளியே என்று பாடினார். அந்த பெரும்பாவலின் வழியிலே நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்த மாபெரும் கவிஞன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ, செங்கதிர் சீர்கையால் பொன்னள்ளி பூசிய கந்தல் நிகர்த்த கரும்புயிலே கூவாயோ என்றார். வலியோர் சிலர் எளியோதமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் உணா உலகாளுதல் நிலையாமிடும் நினைவா, உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், திங்குரு பகைவர் இவன் என்று நீக்கிறோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று நம்முடைய புரட்சி பாவலன் தன் உணர்ச்சி பாக்களால் நம்மை உசுப்பி உணர்வு சூடேற்றி ஒன்று திரட்டினான்.
எத்தனை பாக்கள் நம் முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த போதும் அதை படித்தவரும் இல்லை, அதற்கேற்ப நடந்தவரும் இல்லை, வாழ்ந்தவரும் இல்லை, எழுந்தவரும் இல்லை. இந்த சூழலில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கும்போது அதுவெல்லாம் நமக்கானது, நம் மொழியை காக்கும், நம் இனத்தை பாதுகாக்கும், நம் இலத்தை பாதுகாக்கும், நம் மக்களின் நலத்தை பாதுகாக்கும், நம் நிலத்தின் வளத்தை பாதுகாக்கும் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு தெளிவுக்கு வர அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. காவிரியின் நதிநீர் உரிமை மறுக்கப்படுகிற போது சகோதர மாநிலம் தானே தருவார்கள், பெற்று தருவார்கள், காங்கிரஸ் நம்ம கட்சி தானே தரும், இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற கட்சி தானே பெற்று தரும், பாரதிய ஜனதா இந்திய ஒருமைப்பாடு பேசுகிற கட்சி, இறையாண்மை பேசுகிற கட்சி பெற்று தரும், வந்தே மாதரம் என்கிறது, பாரத மாதாக்கு ஜெய் என்கிறது, இந்த கட்சிகள் எல்லாம் இந்திய நாட்டின் குடிமக்கள் தானே நமக்கான உரிமையை பெற்று தரும் என்று நம்பினோம். வரி கட்டினோம், வாக்கு செலுத்தினோம், இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு சட்டத்திட்டம் இவற்றுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தோம். ஒரு மூத்த தேசியனத்தின் மக்கள், இந்த நாட்டு விடுதலைக்காக தூக்களை தொங்கிய மக்கள், செக்கெழுத்தவர்களின் பேரன் வேத்திகள், ரத்தம் சிந்தி சிறைபட்டு வதைப்பட்ட இனத்தின் மக்கள் நாம் நம்பினோம். ஈழத் தாயகத்தில் நம் அருமை சொந்தங்களில் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்தார்கள் இவர்களே. நாம் யாரை நம்பினோமோ அவர்கள், அதே காங்கிரஸ் கட்சி. இது நமக்காக தொடங்கப்பட்ட கட்சி, வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று சொல்கிறது, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்குகிறது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்கிறது, தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறது. அடடா, இது நமக்கான கட்சி என்று திமுகவை நம்பினோம். கடைசியாக நம் சாவை சகித்து ரசித்து ருசித்தவர்கள் இவர்கள்தான். காங்கிரஸ் கட்சி சிங்களர்களுக்கு இராணுவ உதவி, இராணுவ பயிற்சி, பணம் எல்லாம் கொடுத்து துணை நின்றது. அதற்கு கூட அந்த துரோகத்திற்கு திமுகவும் துணை நின்றது. நம்பினோம் இவர்கள் நமக்கானவர்கள் என்று. இது நமது கட்சி. துன்பத்தை தந்தவனுக்கே மறுபடியும், நம்மளை கொண்டு குவித்தவனுக்கே மறுபடியும் வாக்கை செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தோம். பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு மாற்று என்று கருதினோம், அது பொறுத்த ஏமாற்றாக நின்றது. காங்கிரஸ் மிதவாத கட்சி, பாரதிய ஜனதா தான் மதவாத கட்சி என்று எண்ணினோம். இல்லை, போய் ஏமாற்று, ஏமாற்று, ஏமாற்று. காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நாட் அ பாலிசி சேஞ்ச். கட்சி வெவ்வேறு, கருத்தும் கோட்பாடும் கொள்கையும் ஒன்றுதான். இவன் மதவாத கட்சி பாரதிய ஜனதா. வி ஆர் ஆல் இந்துஸ், சவுண்ட் இந்துத்துவா. காங்கிரஸ், எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், சாப்ட் இந்துத்துவா. ரெண்டு பேரும் ஒன்றுதான். நீ நீட்டு தேர்வை எதிர்க்கிறாய், கொண்டு வந்தவன் காங்கிரஸ் கூட இருந்தது திமுக. நீ ஜிஎஸ்டி வரி சுமையால் அவதியுறுகிறாய், கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்தது திமுக. என்னையே கொடுமை ஆள் தூக்கி சட்டம், அதில் பாதிக்கப்படுகிறோம். யாரையும் எப்போதும் கைது செய்யலாம், விவரங்கள் தர வேண்டியதில்லை. எங்கு வைத்திருக்கிறோம், எங்கு அடைத்து வைத்திருக்கிறோம், எப்போது நீதிமன்றத்தில் நிறுத்துவோம், எந்த தகவலும் சொல்ல தேவையில்லை. கொடும் ஆள் தூக்கி சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திமுக, செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. இந்த சட்டங்களை எல்லாம் செயல்படுத்தது பாரதிய ஜனதா. பெற்று பேர் வைத்தது காங்கிரசும் திமுகவும், அதை ஆர்லிக்ஸும் போன்விட்டாம் கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பது ஐயா மோடி, பாரதிய ஜனதா. இதில் என்ன வேறுபாடு கண்டீர்கள்? இது நமக்கான கட்சி என்று நம்பினீர்கள். ஈழத்தில் லட்சக்கணக்காக நாம் செத்து விழுகும் போது கருணையோடு ஒரு வார்த்தை இந்த தலைவர்கள் பதிவு செய்தது உண்டா? ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தது உண்டா? அந்த கொடுஞ்செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது உண்டா? இந்திய கடலுக்குள் நம் உயிர் சொந்தங்கள், மீனவ நம் உறவுகள் 850 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொட்டவன் சிங்கள இராணுவப்படை, கடற்படை கொள்வதற்கு துப்பாக்கியும் தோட்டாவும் கொடுத்தது இந்த கட்சி ஆட்சிகள் தான். இனி உடன்பிறந்தவர்களே, இந்த கட்சி ஆட்சிகள் தான் சொந்த நாட்டு மக்களை கொண்டு விதிக்கிற ஒரு இராணுவத்திற்கு போர்க்கப்பலை பரிசு கொடுத்த நாடு எங்கேயாவது உலக வரலாற்றில் நீங்கள் படித்தது உண்டா? இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் தான் சொந்த நாட்டு மக்களை சிறைபிடித்து சித்திரவதை செய்து
சுட்டுக் கொள்கிற நாட்டிற்கு ராணுவ வீரர்களுக்கு தரம் மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்த நாட்டை ராணுவத்தை பார்த்திருக்கல. இந்த கட்சி ஆட்சிகள் தான் இதை கண்டிக்காமல் இதை எதிர்க்காமல் அவர்களுடைய தேர்தலுக்காக கூட்டணி வைத்து வளர்த்திருக்கிற கூட்டத்தை பார்த்தீர்களா? இந்த திமுக அதிமுக கூட்டங்கள் தான், திராவிட கூட்டங்கள் தான். காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று மறுப்பவர் யார்? காங்கிரஸ். தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, பாரதிய ஜனதா. மேகதாது அணை கட்டியே தீர்வேன், காங்கிரஸ். கட்டியே தீர வேண்டும், பாரதிய ஜனதா. இவர்களோடு கூட்டு வைத்து தமிழர்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வருகிறவர்கள் யார்? இந்த கட்சிகள் தான். இந்த கட்சிகள் இவர்கள் தான். அவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப நாம் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்க இருக்கிறோம். இது எப்படி என்பது, நாம் அடிமைகள் இல்லை, மிகவும் கீழான அடிமைகள், கொத்தடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லை என்றால் எப்படி ஒரு சமூகம் விடுதலை பெறும்? உரிமையை தர மறுப்பவனுக்கு ஓட்டளித்து அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி திரும்ப உரிமையை பெறுவாய்? இருக்கிற உரிமையை எப்படி பாதுகாப்பாய்? கல்வி உரிமை மாநிலங்களுக்கு உண்டா? இல்லை. மின் உற்பத்தி விநியோக உரிமை மாநிலங்களுக்கு உண்டா? இல்லை. மருத்துவமனை தொடங்கிக் கொள்ள உனக்கு உரிமை உண்டா? இல்லை. சாலை போடுதல் பராமரித்தல் உரிமை உண்டா? இல்லை. என்ன உரிமை இருக்கிறது? வரி வசூலிக்கிற உரிமை அது உண்டா? இல்லை. சரிபாதி வரியை எடுத்துக்கொண்டு போகிறது இந்திய அரசு, இந்த கட்சிகள். என்னவாக திருப்பி தருகிறது? எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. நீ செத்து விழுந்தால் நெத்தியில் வைக்க ஒத்த ஒரு ரூபாய் கூட நெத்தி போட்டு காசு கூட தரமாட்டார்கள். இந்த உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போனது யார்? இந்த கட்சிகள் தான். இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த கட்சிகள் தான் பறித்து கொண்டு போகும்போது பதவியில் இருந்தவர்கள் யார்? இவர்கள் தான், இவர்கள் தான், இவர்கள் தான். இந்த திமுக அதிமுக, இங்கே காங்கிரஸ், இவர்கள் தான், இவர்கள் தான். என்ன நடந்திருக்கிறது இத்தனை காலம் ஆண்டு? புதுச்சேரியில் என்ன என்ன கிடைக்கும்? எப்போதும் மது கிடைக்கும், சாராயம் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? புதுச்சேரியின் பெருமையே மதுதான். சாராயம், சாராயம் கிடைக்கும். தென் மாநிலங்களுக்கு அதிகமாக சாராயம் சப்ளை பண்ணுகிற மாநிலம் எதுனால் புதுச்சேரி தான், புதுச்சேரி தான். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுங்கள் என்று சொன்னதற்கு ஐயா கருணாநிதி சொன்ன பதில், பக்கத்தில் இருக்க மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு வந்து குடிப்பார்கள், அதனால் இங்கேயே திறந்து விட்டு விடலாம். அதுதான் அவர் சொன்ன கருத்து கதை. எப்படி, என்ன வைத்திருக்கிறீர்கள் புதுச்சேரிக்கு என்று? பாரதி வாழ்ந்தான், பாரதிதாசன் பிறந்தான், வேற என்ன, வேற என்ன இருக்கு? அடிமை, அடிமைகளிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். ஐயா நாராயணசாமி காங்கிரசின் முதலமைச்சராக இருந்தார், இயங்க முடியவில்லை. ஒரே ஒரு கவர்னர், ஒரே ஒரு ஆளுநர், கிரண்பேடி, ஒரே ஒரு ஆளுநர். எந்த நலத்திட்டத்தையும் எந்த செயல்பாட்டையும் செயல்படுத்த முடியாது, செயல்பட விடவில்லை. காரணம், பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அவர்கள் ஆளுநர்களை போட்டு எந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வருகிறீர்களோ அதில் கையெழுத்திட மாட்டார்கள், கையெழுத்திட மாட்டார்கள். நீங்கள் அறிந்ததுதான், என்ன பாடுபடுத்தினார் கிரண்பேடி அம்மா என்று நீங்கள் அறிவீர்கள். நியமன உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமிப்பது போல நியமன உறுப்பினர்களை தேர்வு செய்தார்கள் சட்டமன்றத்திற்கு பாரதிய ஜனதா. யார் கேட்க முடிந்தது? மக்களை சந்தித்து, தேர்தலை சந்தித்து வென்று வராமல் நியமன உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தார்கள். காரணம், அதிகாரம். இப்போது நாம் நம்பினோம், ஐயா ரங்கசாமி நமக்கானவர், நம்மிலிருந்து வருகிறார், காமராஜர் வழியிலிருந்து வருகிறார், காங்கிரஸில் இருந்து வருகிறார், கதராடையே அணிந்து வருகிறார், எளிமையின் உருவமாக இருந்து வருகிறார் என்று. எவன் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தானோ, எவன் நேர் எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவர்களிடத்திலே கட்சியை, கோட்பாடை, கொள்கையை, இந்த மாநிலத்தை அடமானமைத்தார். இப்போது தெரிகிறதா, நீ உலகம் சுற்றி சான்று தேடாதே, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் வேறு வேறு இல்லை என்பதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஐயா ரங்கசாமி அவர்களும் இந்த பிஜேபியும் வைத்திருக்கிற கூட்டே உனக்கு சான்று. காங்கிரஸிலே ஊறி வந்த ஒருவரால் எப்படி பாரதிய ஜனதாவால் கூட்டு வைக்க முடிகிறது? எப்படி வைக்க முடிகிறது? எங்களால் ஏன் இந்த கட்சிகளோடு கூட்டு வைக்க முடியவில்லை? எதனால்?
என் இனத்தை கொன்றவன். அவர்களை பார்க்கும்போது என் தாய் தந்தையர்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு என் தாய் தங்கை கொலை செய்யப்பட்டதுதான் நினைவுக்கு வரும். எங்கள் பிஞ்சு குழந்தைகள் குடல் சிதறி உடல் சிதறி விழுந்து கிடந்ததுதான் நினைவுக்கு வரும். என் அக்கா தங்கை மார்வருத்தி தூக்கி வீசி கிடந்தார்களே, அதான் நினைவுக்கு வரும், அதான் நினைவுக்கு வரும். கதறி கதறி ஓலமிட்டார்களே, கொத்து குண்டுகளுக்கும் நச்சு குண்டுகளுக்கும் இரையாகி விழுந்தார்களே என் மக்கள், அதான் எங்களுக்கு நினைவு வரும். என் நிலம் தாய் நிலம் இரத்தத்தால் சிவந்து கிடந்ததே, அதான் எங்களுக்கு நினைவுக்கு வரும். இவர்களை பார்க்கும் போதெல்லாம் என் மக்கள் கதறி எழுத ஒப்பாரியும் ஓலம்தான் எங்கள் காதுகளில் விழும். கடைசியாக 13 வயது பாலகன் என் தம்பி நெஞ்சுக்கு 5 குண்டுகளுக்கு நெஞ்சேந்தி விழுந்து கிடந்தானே செத்து என் தம்பி பாலச்சந்திரன், அதுதான் எங்கள் கண்முன்னே விரியும். அப்போது இவர்களுக்கு எப்படி இவர்களோடு கூட்டு வைத்து கைகுலுக்கு ஓட்டு கேட்பீர்கள், எப்படி கேட்பீர்கள், எப்படி? உலகத்தில் யாராவது இந்த பச்சிலம் பாலகன் இந்த நாட்டுக்கு செய்த கேடு என்ன? எதற்காக அருகில் வைத்து நெஞ்சுக்கு முன்னே 5 குண்டுகளை பாய்ச்சினான் என்று இந்த நாட்டில் இவ்வளவு நாட்டில் உலகத்தில் யாராவது ஒருவர் கண்டித்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா யாராவது? சாபவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்கிறீர்கள். எல்லை தாண்டி மீனவர்கள் நாங்கள் வருகிறோம் என்பதற்காக 880 மீனவர்களை சுற்றிருக்கிறீர்களே, கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் உண்டா? வருகிறார்கள், ஏன் சுடவில்லை? அப்போது எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது. ஏன் கேரள மீனவர்களை சுட சிங்களர்கள் பயப்படுகிறார்கள்? அங்கே அவனுக்கு மானமுள்ள ஒரு மலையாளி தலைவனாக இருந்து ஆளுகிறான், அவனுக்கு அந்த இனம் சார்ந்தவனே இருக்கிறான், அவன் இனத்தின் நலத்தை பார்க்கிறான், என் இனத்தை தொட்டால் என்று அவன் அதற்காகவே பதவிக்கு வருகிறான். தன் மக்களை தன் மண்ணை தன்னின் மண்ணில் வளத்தை பாதுகாக்கவே அவர்கள் பதவிக்கு வருகிறார்கள். சான்று உனக்கு சொல்லவா, என் உடன் பிறந்தவனே, மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து தான் தொடங்குகிறது, ஒரிசாவில் முடிகிறது. விளிங்கத்திலே அதானி துறைமுகம் கட்டுகிறான், 80 லட்சம் டன் கற்களை ஏத்தி கொண்டு போய் செயற்கை துறைமுகத்துக்கு கடலை கொட்டி மூட வேண்டும். அவன் சொல்லது 80 லட்சம். ஏன், 100 கோடியா இருக்கக்கூடாதா? 100 லட்சம் கோடியா இருக்கக்கூடாதா? கொண்டு போய் கொட்டினான். எங்கே மலையை வெட்டினான்? என் மண் கன்னியாகுமரியில் வந்து. ஏன் அவன் மலையை வெட்டவில்லை? அவனுக்கு தெரியும் அது பூமி தாயின் மார்பு, அதை அறுக்க கூடாது. தாயின் மாறை எவனாவது கரியாக பார்ப்பானா? இவன் மண்ணாக கண்ணாக பார்த்தான் தமிழ்நாட்டை ஆண்டவன். ஏன், என் ரத்தவன் இல்லை, என் பெத்தவன் அப்பனா இல்லை, என் ரத்தவனும் தலைவனா இல்லை. அவனுக்கு மலை பணம் காசு கிரஸ் கல்குவாரி எம் சாண்ட். போய் பார் கன்னியாகுமரி மலைகளை பார், உன் மேற்கு தொடர்ச்சி மலையை அறுத்து துண்டாக்கி விட்டான். கேரளாவில் மலையை அறுக்க தடை, ஆத்து மணலை அல்ல தடை. ஆனால் உன் ஆத்து மணலை அள்ளியை தடையில்லாமல் வித்தார்கள், உன் மலையை நொறுக்கி தடையில்லாமல் இருக்கிறார்கள். இப்போது தெரிகிறதா? இப்போது தெரிகிறதா? உன்னிடத்தில் கேட்கிறேன், தஞ்சையிலே மீத்தி காவிரி படுகையிலே மீத்தேன் எடுக்கிறார்களா இல்லையா? எடுக்கிறார்கள். கங்கை படுகையில் மீத்தேன் இருக்கிறதா இல்லையா? என் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறது, எடுக்கிறாய். கங்கை படுகையில் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் எடுக்கவில்லை? அவன் நிலத்தை அவன் பாதுகாக்கிறான். அப்போ தமிழ நாடு நாசமானால் பரவாயில்லை. இதை யாரார்? இந்தியனும் நினைப்பான், திராவிடனும் நினைப்பான். ஏன், திராவிடனும் இந்தியனும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பரம்பரை பகைவர்கள் என்பதை மான தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் நம்ம ஏன் இந்த நாட்டுக்குள் வைத்திருக்கிறான்? எதற்கு? நாம் கட்டுகிற வரிக்கும் நம் நிலத்தில் இருக்கிற வளத்துக்கும் தான். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாம் தனிநாடு தமிழ்நாடு கேட்டால் தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுவார்கள். ஏன், நாடு சுடுகாடாயிரும், அது யாரிடம் இருந்தால் என்ன, விட்டு விட்டு போய் விடுவான். எல்லா வளங்களையும் சுரண்டி எடுத்து விட்டு போன பிறகு அது எதற்கு அந்த நிலம், விட்டு விடுவான். ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என அன்பு தம்பி சொன்ன தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நீ ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சத்தை பெரிதாக கருதுகிறாய்,
வருகிறவன் எல்லாம் ஊழலஞ்சத்தை ஒழிப்போம் ஒழிப்போம் என்கிறான். அவன் உன்னை ஏமாற்றுகிறான். ஊழலஞ்சத்தை ஒழிப்போம் என்று சொல்பவன் ஏமாற்றுகிறான். ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நொடி வேலை ஊழல் லஞ்சம் ஒழிந்து விடும். நம்மிடத்தில் அதிகாரம் வந்தால் யார் ஊழல் செய்வது, யார் லஞ்சம் பெறுவது, யார் பெறுவது? ஒழித்து விட முடியும். ஆனால் உலகத்தில் எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் மலையை மணலை உருவாக்க முடியாது. அமெரிக்க அதிபர் பைடன் சொல்லிவிட்டார், மலையே அரையங்கலம் வளரு. 58 மார்புகண்ட மோடி சொல்லுகிறார், இந்திய நாட்டின் பிரதமர், மலையே அரையங்கலம் வளரு. வளராது ராஜா, வளராது, வளராது. மணலை உன்னால் உருவாக்க முடியாது, ஊழலஞ்சத்தை என்னால் ஒழிக்க முடியும். மரத்தை வெட்டிவிட்டாய் நட்டு வளர்க்க முடியும், தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டாய் தேக்கி வைக்க முடியும் என் பிள்ளைகளுக்கு. ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவாய், எப்படி உருவாக்குவாய்? மலை இல்லாத மலை எப்படி பெறுவாய்? மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற ஒரு பகுத்தறிவு கூட உனக்கு இல்லையா? இல்லையா? என்ன படித்தாய், எதற்காக படித்தாய்? ஒரு ஆட்சியாளனே தன் நாட்டின் வளத்தை சுரண்டி விற்கிறான் என்றால் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறான், என் உடன் மறந்தானே அது சாபக்கேடுதான், உனக்கு வந்திருக்கிற சாபக்கேடுதான் என்கிறான். எவனாவது வெட்டி வித்தா அரசு தடுத்தால் பரவாயில்ல, அரசே வெட்டி விக்குது. தனியார் சாராயம் கச்சிக்கிட்டு இருந்தான் முன்னாடி, இருட்டில் காட்டில் ஊரல் போட்டு, நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாராய ஊரல் திருவிழா தேருக்கு காய்ச்சும் போது எங்கள் சித்தப்பையன் பெரியப்பிள்ளாம் டவசூரோட தூக்கிட்டு போவாங்க சாராயம் காய்ச்சலாம். அப்போலாம் எங்களுக்கு தெரியாது இது. அன்னைக்கு சாராயம் காய்ச்சி விற்றவன் எல்லாம் இன்றைக்கு பல்கலைக்கழக வேந்தர்கள். பல்கலைக்கழகம் நடத்த வேண்டிய அரசு சாராய ஆலை வச்சு சாராயம் காய்ச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு. நீ என்ன செய்யறாய்? ஓட்டு, அதே ஓட்டு, அதே ஓட்டு அவனுக்கே போட்டு எங்களை தூக்கி ரோட்டில் போட்டு நாங்களும் தரு. பேச்சு வரல. தேவரமான ராதி தேவதி அக்கா சொல்லும்ல, வெறும் காத்து தாங்க வருதுன்னு கத்திட்டு கிடக்குறேன். இந்த கடைசி மூச்சை எடுத்து எல்லாரும் வாயிலிருந்து தானே பேசுவேன், நான் ஈரக்குலையிலிருந்து பேசுறேன், ஈரக்குலையிலிருந்து இங்கிருந்து கத்துறேன். ஏன் உன் கூட பிறந்து தொலைச்சிட்டேன். இந்த மண்ணை உங்களை பேரன்பு காதலிச்சிட்டேன். காதலிச்ச பெண் நம்மளை காதலிக்கலைனாலும் மறக்காம இருப்போம்ல, அப்படி உங்களை மறக்க முடியல. திரத்திக்கிட்டு திரியிறேன். தன வருஷம், எத்தனை வருஷத்துக்கு மீட்டு எங்க ஐயா ஞான சம்பந்தம், குஞான சம்பந்தம்னு பட்டிமன்றம்லாம் பேசுவாங்க. நீ பார்த்துருப்ப, ஒரு வகுப்பறையில் போயிட்டு ஏய் இன்னார் செய்தார் ஒருத்தர், அவர் நான் நன்னயம் செய்து விடார், இந்த குரலை திருப்பி சொல்கிறா ஐயா, இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா. இன்னார் செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னயம் செய்து விடல். ஐயா ஒரே ஒரு தடவைங்கய்யா. டேய் நான்லாம் எங்கள் வாத்தியார் ஒரு தடவை சொன்னேன் படகுன்னு, உடனே அப்படி உள்வாங்கி திரும்பி சொல்லிடுவேன். உங்களுக்கு யாரோ நல்ல வாத்தியார் படம் நடத்தியிருக்காங்க சார் ஐயா, எங்களுக்கு அது மாதிரி நானும் 15 தான் படம் நடத்துகிறேன். இந்த வாத்தியார் சரியில்லையா, இல்லை மாணவர்கள் சரியில்லையா, ஒன்றும் புரியல. இல்லை மாணவர்களை மாற்றணும், இல்லை வாத்தியாரை மாற்றணும். வாத்தியார் என்ன நினைக்கிறாரு, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை தரமாட்டான், ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்டுங்கிறதுனால அவனுக்கு என்னை பார்த்தாலே ஒரு பயம். என்னையே பார்த்துல்ல, இங்கிட்டு ஒரு ஆள் இருக்கார் பாருங்க, அவனுக்கு பிரச்சனை, அவருக்கு பிரச்சனையே அவர் தான். அவனால் சொல்ல முடியல, இப்போ எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, நான் எந்த நாட்டுக்கு போக முடியும்னா ஒரே நாட்டுக்கு தான் போக முடியும், சீனாவுக்கு. அருணாச்சல பிரதேசம் என்னது, அங்கிருந்து என் நாட்டுக்கு வர பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்ட்டான். அதனால நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, என்னோடு யார் நெருக்கமாக இருக்குது வார, இப்போ தென்னரசு கிண்ணரசு எங்கள் ஐயாலாம் கூட்டிக்கிட்டு 10-20 குடும்பம் நாங்கள் அப்படியே கிளம்பி அப்படியே அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாக்குள்ளே போயிட்டு, ஐயா நாங்கள் உங்களோடு இங்கேயே இருந்து ரம்யா நல்லா இருப்பேன்னு போக போகிறேன், வழியிடு வாரதுன்னா நீனு வா. ஆனால் ஓட்டு நீங்களுக்கு போட்டு வராதே, போடுறதுக்கு முன்னாடி வா. நீ ஆழ்ந்து யோசிச்சு பாரு,
இப்ப ஓட்டு கேட்க வர்றாருன்னு வச்சுக்கிறீங்க, ஐயா மோடியே இந்த பிஜேபி வேட்பாளரே, இவங்களை பத்தாண்டு கால ஆட்சியில் தான் இந்த நாட்டு மக்களுக்கு தீட்டிய ஒரு நலத்திட்டம், செய்த சேவை, எதையாவது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா சொல்லுங்க. புதுச்சேரியின் ஆட்சியாளர்களே, நான் இவ்வளவு சிறப்பாக ஆட்சி கொடுத்திருக்கிறேன், கல்வியின் தரத்தை உயர்த்தியிருக்கிறேன், மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தியிருக்கிறேன், ஏதாவது சொல்ல முடிகிறதா? ஒன்றும் இல்லை. எங்களுக்கெல்லாம் மாறுதல் இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ் வழங்கன்னு சொன்னோம், தமிழ் வழங்கன்னு சொன்னோம். எப்படி வழங்குறாங்க? குவார்டர் ஆஃப்ல வீரன் அப்படின்னு தமிழ்ல எழுதி. டேய் நீ சிரிக்க சொல்லடா, உண்மையில இருக்குடா, நீ வளையறது பாரு. ஏன்னு அங்கதான் அவன் படிப்பான், குடிப்பான் படிப்பான், குடிப்பான் படிப்பான், வீரன் தமிழ் படிப்பான். என்ன பள்ளிக்கூடத்துல தமிழ் படிக்க இடம் இல்ல, அதனால குடிக்கிற இடத்துலயாவது பிள்ளைய தமிழ் படிக்கட்டும்னு கொண்டு வந்துட்டான். எப்படிப்பட்ட ஆட்சி! நீ போடு, அவனுக்கே போடு, போடு அவங்க போடு, போட நீ போடு. என்ன வச்சுட்டு போப்பாரு அவன் பிள்ளைக்கு? என்ன வச்சுட்டு போவ? என்ன வச்சுட்டு போவ சொல்லு, என்ன வச்சுட்டு போவ? காரா, பெரிய பங்களாவா, இல்ல என்ன வங்கி நிறைய பணமா, நகை நட்டுகளா, தங்கம் வைரமா, என்ன வைத்து விட்டு போவாய்? குடிக்க நீர் வைத்து விட்டு போவியா? சுவாசிக்க நல்ல காற்று வைத்து விட்டு போவாயா சொல்லு? படிக்க படிக்க கல்வி வைத்து விட்டு போவாயா? படித்தால் பார்க்க வேலை வைத்து விட்டு போவாயா? நஞ்சில்லாத உணவு, சாப்பிடுகிற உணவு விஷம் இல்லை என்கிற உறுதியோடு விட்டுட்டு போவாயா? சத்துள்ள உணவு என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? எதை விட்டு விட்டு போவாய்? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இவர்கள் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற ஆட்சியில், அடுத்து வருகிற 5 ஆண்டில் செய்வார்கள் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் எப்படிப்பட்ட பைத்துக்காரத்தனம் என்பதை யோசியுங்கள், யோசியுங்கள். என்ன செய்தார்கள்? வென்று போனவர்கள் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக நாடாளுமன்றத்திற்குள் எழுப்பிய குரல்கள் எத்தனை, பேசிய பேச்சு எத்தனை, செய்த தர்க்கம் எத்தனை! ஐயா மோடி அவர்கள்தான் நாட்டு மக்களின் நலன் சார்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் எத்தனை! ஒன்றும் கிடையாது. 10 ஆண்டுகளில் ஒரு முறையாவது இந்த ஊடகத்தை, பத்திரிகையாளர்களை சந்தித்து நீ பார்த்திருக்கிறாயா? உலக நாட்டில் எந்த நாட்டின் தலைவனையாவது பாரு, ஒரு தரவோடு ஒரு பத்திரிகையாளரை சந்தித்ததே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்? அவர்கள் எழுப்புகிற கேள்விக்கு இவரிடத்தில் பதில் இருக்காது. நம்மளை மாதிரி மேடையை போட்டு இப்படி நின்று, நான் கடந்த 10 ஆண்டுகளில் முழுமையான கல்வியறி பெற்ற நாடாக மாற்றுவதற்கு என் நாட்டை முயற்சி செய்திருக்கிறேன். 80 விழுக்காடு கல்வியறி பெற்ற நாடாக இருந்த நாட்டை 90 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறேன். அடுத்து வாய்ப்பு கொடுத்தால் 100 விழுக்காடாக கொண்டு போய் சேர்ப்பேன். மருத்துவ கட்டமைப்பு, இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு, முதன்மை அமைச்சராக இருக்கிற எனக்கு, பிரதமருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வதற்கு மருத்துவ கட்டமைப்பை உயர்த்தியிருக்கிறேன். அதுதான் ஜனநாயகம், நான் செஞ்சிருக்கிறேன். வரி என்பது என் மக்களின் மீது சுமத்தப்படுகிற பெரும் சுமை, அதனால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த வரியை குறைத்திருக்கிறேன். மின்சாரம் இல்லாது எந்த இயக்கமும் இல்லை, அதனால் தடையற்ற மின்சாரம் என் நாட்டு குடிகளுக்கு கொடுப்பதற்கு மின் உற்பத்தி திட்டங்களை பெருக்கி மின்சார விநியோகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறேன், மின் கட்டணத்தை குறைத்திருக்கிறேன். பயணிக்க பாதை, விரைந்து செல்ல வேண்டும், ஏனால் நாடு வளர்ச்சியை நோக்கி போகிறது, அதனால் விரைந்து செல்ல வேண்டும். சாலை வசதிகளை தந்திருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு, என் நாட்டு மக்கள் குடிகளுக்கு தந்திருக்கிறேன். பிறகு 28 கோடி மக்கள் இரவு நம்மல்லாமல் தூங்க போகிறார்கள், அவர்கள் எல்லாருக்குமான உணவை உறுதி செஞ்சிருக்கிறேன். பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க சென்றார்கள், அது மிக கொடுமையானது. நாட்டின் எதிர்கால பிஞ்சுகள் அவர்களா நாட்டின் எதிர்காலம். அவர்கள் உணவின்றி உறங்கப் போவது கொடுமை. அந்த கொடுமையை போக்க எல்லா குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். இப்படி எதையாவது மிஸ்டர் மோடி நீங்கள் பேசி வாக்கு கேட்க முடியுமா? உங்களை பணம் செல்லாது என்று சொன்னேன், பணம் செல்லாது என்று சொன்னால் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும், ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும், கருப்பு பணம் ஒழிந்துவிடும், எல்லாம் சொன்னீர்கள், ஒழியவில்லை. ஆனால் வீட்டுக்கு வீடு இன்கம் டாக்ஸ் ரைடு, ஈடி ரைடு, ஏன் 460 கோடி? இந்தியா முழுமைக்கும் 4,100 கோடி பணத்தை பறித்திருக்கிறீர்களே எப்படி? எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரத்திலே 6,650 கோடி நீங்களே வாங்கியிருக்கிறீர்களே எப்படி?
ஞானம் செல்லாது என்றதால் நாடும் மக்களும் மற்ற துயரம் என்ன? அதற்காக ஒரு வருத்தம் நான் வருந்துகிறேன். என் முடிவு தவறாகிவிட்டது. அதற்காக தேசக்குடிகளிடத்திலே நான் வருந்துகிறேன். அப்படி வருத்தம் தெரிவிக்கிற பெருந்தன்மை நாட்டின் தலைவரே உங்களுக்கு இருந்தது உண்டா? எதுவும் பேசுறது ரோடு ஷோ அப்படியே மாடல் மாதிரி மான தமிழ் பிள்ளைகளே, ஏப்ரல் 19 மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விட்டு நீ இவர்கள் எல்லாருக்கும் கையை ஆட்டு காட்டு. டாட்டா டாட்டா காட்டிவிடு. நீ செல்போன் செல்போன் என்ன மச்சா? நீ மாடலாம் மச்சா? நான் ஒன்று வாங்கணும் மச்சா, புதுசு வாங்கி பயன்படுத்தணும். கார் நல்லா இருக்கு மச்சா? ஆமாச்சா, 1.5 கோடி புதுசு நியூ மாடல் ஆட்டோமேட்டிக் மச்சா, சர்னு பறக்கு மச்சா. அப்படியா வாங்கணும்? புதுசு சட்டையா? புதுசு பேண்டா? புதுசு டிஷர்ட்டா? புதுசு எல்லாம் புதுசு. சின்ன மட்டு பாம்பழசு, பாம்பழசு அதே கை, அது தாமரை, அது சூரியன், அது ரெட்டலை. வீடு புதுசாவா? புதுசு நியூ மாடல். இந்த அறிமுகமாகுது மைக் போடு, ஒன்று போடு, ஒன்று போடு, ஒன்று போடுற வாடா. ப்ளீஸ் ப்ளீஸ் வெரி நியூ, யூஸ் இட், யூஸ் இட். வா வா வா, ஒரு தடவை வா, வந்து பாரு. ஒரே ஒரு தடவை வந்து பாரு, வந்து பாரு, வந்து பாரு. என்னடாவோ நாடுவோ மாநிலம், மருத்துவர் தான்டா கத்தி வச்சு அறுத்து சிகிச்சை பண்ணுவார். அடர்ந்த போதையில் மருத்துவரை கழுத்தறுத்து விட்டு போகிறாங்க. யார் டாக்டர்னே தெரியல, எவன் அறுவை சிகிச்சை பண்ணுறனே தெரியல. ஐயோ கொடுமையே. நான் கேட்குறேன் கிடைச்சேன், நீ எப்போ தாண்டா திருந்துவேன், எப்போ தான் மாறுவேன், அப்போ வாரேன். நீ சொல்லி அனுப்புனா அப்போ ஓட்டு கேட்டு வாரேன், இல்லைனா இவங்களுக்கே போடு, இவங்களுக்கே போடு. நான்லாம் ரங்கசாமி அவர்கள் வரும்போது ஐயோ இன்னொரு காமராஜர் புதுச்சேரிக்கு வந்துட்டாருன்னு நினச்சேன். சட்டை தான் காமராஜ் மாதிரி முக்கா சட்டை இருக்கு, ஆனால் சேட்டை கொள்ள சட்டையாக இருக்கு. என்ன என்ன பண்றது? அவர் சிந்திச்சு ஆட்சி நடத்தினா தானே. எத சித்தன் சாமியாரு வாயில மின்னு எச்சி துப்பி கொடுக்குருவேன். ஒரு வீடு போட்டு பயனில்லை, இந்த நாடு போட வேண்டும், இந்த நாடையே போட வேண்டும். முயற்சினா என்ன? ஒரு மனிதன் உடல் ஆற்றல்களை அறிவாற்றல்களை அதை தாண்டி நானும் என் பிள்ளைகளும் உழைக்கிறோம் மாற்றத்திற்கு. கடுமையாக முயற்சி பண்ணுறோம், கடுமையாக முயற்சி பண்ணுறோம். நாங்கள் நிலத்திலே இல்லை, நாங்கள் முளைக்க முயற்சி பண்ணுவது கரும் பாறையில் வேரூண்டி முளைக்க நினைக்கிறோம். ஒரு எதிரி கிடையாது, நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ் தாய் என்று பாடிய புரட்சி பாவலன் பாவேந்தனின் பிள்ளைகள். நாட்பக்கமும் பகைவர், நடுவில் நாம் தமிழர் என்று நிற்கிறோம். சுத்தி பகைவர், மூணு கூட்டணி, கோடி கோடியாக பணம், 6000 5000 கோடிகள் பணம், அதிகார கட்டமைப்பு, வலிமையான கட்டமைப்பு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பலமுறை ஆண்ட அதிகாரி, அதிகாரிகள் இல்லையே, திமுக அதிகாரி, அதிமுக அதிகாரி. ஆமா, இன்றும் தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கட்சி அலுவலகம் போல இயங்குது, இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தை பிடிப்பார்கள், நீ கொண்டு போனா பறக்கும் படை, பறக்கும் படை என்று ஒரு படை பறக்கும். யாருக்கிட்ட? பாவப்பட்ட மக்களின் காசை. அங்க காசு கொடுக்கறான், அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. எப்படி அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை? ஏண்டா இதை சொல்றதுக்கு, இதை சொல்றதுக்கு ஒரு கூட்டம். அங்க எங்களுக்கு டியூட்டி இல்லை. அம்மா அங்க காசு கொடுத்துருக்காங்க, அது எங்க பாயிண்ட்ல இல்லை, எங்க லிமிட்ல இல்லை. டேய் உங்களெல்லாம் எத்தனை பச்சைமட்டை வெட்டிடா நாங்கள் அடிக்கிறது, எத்தனை பச்சைமட்டை வெட்டி அடிக்கிறது. ஆனாலும் நம்பு என் உடன் பிறந்தவனே, இது ஜனநாயகம், இது மக்களாட்சி, இது உண்மையும் நேர்மையுமாக தூயவர்களால் அப்படுகிற ஆட்சி. நம்பு, நீ நம்பு, நம்பு. டேய் இந்த நாட்டில் நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளைகள், பிள்ளைகளும் ஒரு தலைவனின் பிள்ளைகளால் தான் இந்த நிலத்தில் நல்லாட்சியை மலரச் செய்ய முடியும். பிரபாகரன் என்ற உண்மையும் நேர்மையும் சத்தியமுமாக வாழ்ந்த மரபன் என் தலைவன் பிரபாகரின் பிள்ளைகளால் மட்டும்தான் தன்னலமற்று இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய முடியும். ஏன் நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும்,
நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும். அதற்கு தயாராக நின்றவன் இந்த இனத்திலே ஒரே ஒரு மனிதன், எங்கள் தலைவன் மனித புனிதன் பிரபாகரன் தான். அவன் பிள்ளைகளால் தான் இந்த நாட்டில் பெருமை மிக்க ஆட்சியை கொடுக்க முடியும். எங்கள் முன்னவர்கள் போல மானம் வீரம் அறம் சார்ந்த ஆட்சியை தமிழ் மறவர்கள் எங்களால் தான் தர முடியும். மற்றவெல்லாம் திருட்டு போய் உன்னை ஆள வேண்டும் என்று நினைப்பான். உன் உடன் பிறந்த நாங்கள் தான் எல்லோரையும் போல நீ வாழ வேண்டும் என்று நினைப்போம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நீ வாக்கு செலுத்த வேண்டும். அதான் ரொம்ப முதன்மையானது. என் தங்கச்சி மேனகா வெல்வது என்பது அவள் வெற்றி அல்ல, சீமான அண்ணன் சீமானின் வெற்றியும் அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றியும் அல்ல, நீ பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, தமிழ் பேரினத்தின் எழுச்சி மீட்சிக்கான வெற்றி. விழுந்த தமிழர்கள் எழுந்தார்கள் தன்மானத்தோடு என்று உலகம் இந்திய பெருநாடு திரும்பி பார்ப்பதற்கான வெற்றி. புதுச்சேரியில் எழுதறா புதிய ஒரு வரலாறு, தமிழரின் அரசியல் வரலாறு எழுதுறா. ஒரு எளிய மகள் நின்றால் அவளுக்கு எந்த பின்புலமும் இல்லை, ஒரு கட்சியை உடைத்துக் கொண்டு வந்தவர்களும் இல்லை, வழி வழி ஆண்ட அமைச்சர்களுடைய பிள்ளைகளும் இல்லை. எளிய மகள் நின்றால் நாங்கள் அண்ணன் தம்பிகள் கூடி உழைத்து ஓட்டுக்கு நோட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை, நின்றார்கள் வென்றார்கள் என்று வரலாற்று பதிவை கொண்டுவார். புரட்சி இதுதான், புரட்சி இதுதான் புரட்சி. எல்லாவற்றையும் கடந்து விட்டோம், சாதி மத உணர்ச்சியை கடந்து மேலே வந்தோம், கடந்து வந்தோம், சாராயம் சாப்பாடை கடந்து வந்தோம். கடைசியாக ஒரு எதிரி இருக்கிறான், பணம். பணம் சாதி மத சகதியிலிருந்து நகர்த்தி தள்ளுறோம், சாராயம் பணத்திலிருந்து தள்ளுறோம், சாப்பாடு விடுறா, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்ய முடியாது, வாடா வந்துட்டான். கடைசியா பணம் அடமலையா கொட்டுது, கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, மயக்கிறான். பணத்தை கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 1000, 5 லட்சம் ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 1000னா எவ்வளவு கொடுக்குறான்னு பாத்துக்க. நீ வாங்க மாட்ட, உனக்கு நல்ல ரத்தம் ஓடுது. என்னைக்கு நீ இருட்டில் வச்சு எண்ணி காசு கொடுக்குறவனே சுற்றி வளைச்சி கட்டக்கம் வச்சு அடித்து விரட்டி மண்டையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறியோ? காசு கொடுக்குறவன் ரத்தம் பூமியில் விழுந்து சிந்தி கழுவும் போதாண்டா இந்த நாடு தூய நாடாக மாறும். ஒரு திருடன் முன்பு திருடியதற்கு உனக்கு லஞ்சம், அடுத்து திருடுவதற்கு உனக்கு பெர்மிஷன் கேட்குறான். எப்படி முத திருடினதுக்கு உனக்கு இந்த வச்சுக்க, ஏற்கனவே ஒரு 1000 கோடி அடிச்சிட்டேன், இதில் 1000 ரூபா வச்சுக்க, இப்போ நான் அடுத்து திருட போகிறேன், ப்ளீஸ் பெர்மிட் மீ. ஒரு குத்து சூரியனில் ஒன்று போடு, கையில் ஒன்று போடு, இந்த தாமரையில் ஒன்று போடு, இதில் ஒன்று போட்டு விடு, எது நீ போட்டு நம்பிக்கையில் தான் அண்ணன் இருக்கேன். என்ன இந்த குரலில் பாடினா அந்த பாட்டை ஏற்கனவே பாண்டவன் என்னடா ஆகிறது? முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, எலசன வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா
மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம், மாற்றுவோம். உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை, உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க இருக்கிற என் ஆயுர் உயிர் தங்கை மேனகா மருத்துவர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை மேனகா வெல்க, நாம் தமிழர்.